ஹாய் விவேஸ், இன்னைக்கு ராகி இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவுன்னு சொல்லலாம். நான் அரைச்ச ராகி மாவு வாங்கி 4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இதனோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா விரவி விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த டம்ளரில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே டம்ளருக்கு தான் ஒரு கிளாஸுக்கு கருப்பு உளுந்தோ அல்லது வெள்ளை உளுந்தோ ஒரு டம்ளர் தான் எடுத்துக்கணும். 4 கிளாஸ் மாவுனால் ஒரு கிளாஸ் உளுந்துங்க. உளுந்து மாவு நம்ம எப்போ அரைக்கிறோமோ அப்போ தான் ராகி மாவை தண்ணி விட்டு நல்லா கரைக்கணும். அதனால் உளுந்து நல்லா கழுவி இப்போ ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவு இட்லி காட்டுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கெல்லாம் கரைச்சிங்கன்னா நம்ம உளுந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். இப்போ உளுந்து எடுத்து மிக்சர் ஜாரில் தான் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மசிய இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச உளுந்து மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவோட ஊற்றிடுங்க. இப்போ உளுந்த மாவு கேழ்வரகு மாவு ரெண்டையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு பதத்தில் இருக்கும். கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். நான் கரைச்சதோ சின்ன பாத்திரம், அதனால் இப்போ பெரிய கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டேன். கேழ்வரகு மாவு வாங்கி எப்படி நம்ம உளுந்து மட்டும் அரைச்சோமோ அதே மாதிரி அரிசி மாவு மட்டும் வாங்கி உளுந்து ஊற வச்சு அரைச்சிருக்கேன். மெஷர்மெண்ட் நல்லா வந்ததுன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நல்லா பொங்கி இருக்கு. ரெண்டு மாவுமே நல்லா பொங்கி இருக்குதுங்க. சாதாரணமாக நம்ம எப்படி இட்லி மாவு மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. இப்போ இட்லி குத்தி பார்த்தேன், கையில் ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி இருந்ததுங்க. அப்படி கையோட தோசையும் சுட்டு பார்த்தேங்க. ஒரு தோசை நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டேன், அதுவும் நல்லா வந்தது. எனக்கு சாஃப்டாக சுட்டால் தான் பிடிக்கும், அதுவும் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்ததுங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஊருக்கு போயிருக்கோம் இல்லை மாவு இல்லை அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.